சங்கீதம் 77:1, 77:2. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. அப்போ என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது. ஆபத்து நாள் என்ற வார்த்தை வேதத்தில் அதிக முறை சொல்லப்பட்டிருக்கிறது. த டே ஆஃப் ட்ரபுள் அல்லது த டைம் ஆஃப் ட்ரபுள் என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட முழு வேதாகமத்திலும் 26 இடத்தில் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தீங்கு நாட்கள், த டைம் ஆஃப் ட்ரபுள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளில் ஆண்டவருடைய நமக்கு எப்படி இருப்பார், இந்த தீங்கு வருவதற்கு காரணம் என்ன இருந்தாலும் அதை குறித்து நாம் சிந்திப்போம். என் ஆபத்து நாட்கள் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, அதே வேளையில் சில நெருக்கங்கள் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் போது நமக்கு ஸ்தோத்திரம் சோர்வுகள் உண்டாகிறது. சில துன்பங்கள் சில கஷ்டங்களை சந்திக்கும் போது பின்வாங்கி போகிறார்கள். நாம் அப்படி சத்தியத்தை அறிந்து நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பொதுவாக துன்பங்கள் கஷ்டங்கள் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு எதினால் வருகிறதுன்னு சொன்னால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். எல்லா காரணங்களையும் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவாற்றல் நமக்கு கிடையாது. எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் நாம் கிடையாது. நாம் உத்தமர்களாயிருந்தாலும் பரிசுத்தவான்களாயிருந்தாலும் சில வேளையிலே நாம் புரிந்து கொள்ள முடியாத துன்பத்தின் பாதையில் நாம் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. மோஸ்ட்லி துன்பத்துக்கான முக்கியமான 3 காரணங்களை நான் சொல்லி அவைகளில் தேவன் நமக்கு எப்படி செயல்படுவார் என்ற கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பொதுவாக பல துன்பங்கள் நெருக்கங்களுக்கு முக்கியமான காரணம் நம்ம இப்போ சாத்தான நல்ல சொல்லலாம். சாத்தான் தான் என் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்னு சொன்னால் அவன் கோபப்படுவது கிடையாது. அதை விட என் பிரச்சனைக்கு என் மனைவி தான் காரணம், என் பிள்ளைகள் தான் காரணம் என்று சொன்னாச்சு என்ன வந்துடும் பிரச்சனை என்ன செய்யும் கூடிவிடும். பொதுவாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சாத்தானுடைய கண்களில் முக்கியமானவர்களாக கருது. அதாவது எபேசியர்கள் எழுதும் நிருபம் 6:13 அப்போஸ்தலனாகிய பவுல் தீங்கு நாட்களை குறித்து குறிப்பாக 13 வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாட்களிலே அவைகள், அதாவது அங்கே பிசாசு பிசாசனுடைய ஆவிகளை குறித்து அவைகள் என்று சொல்கிறார். ஸோ நிறைய தீங்குகளுக்கு துன்பங்களுக்கு ஆபத்துகளுக்கு பிசாசு ஒரு மூல காரணமாக இருக்கிறான் என்பதுதான் ஒரு காரியம். சாத்தானுடைய முக்கிய மோட்டோ அல்லது நோக்கம் என்னவென்று சொன்னால், தேவ ஜனங்களுக்கு எப்படியாவது துன்பங்களை கொடுத்து அவர்களை கர்த்தரை விட்டு பின்வாங்க செய்ய வேண்டும் என்பதுதான் பிசாசினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. பிசாசு தேவ பிள்ளைகளுக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முக்கிய எதிரி எதிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார்,
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ, யாருக்கு சேதத்தை உண்டாக்கலாமோ என்று சொல்லி என்ன செய்கிறானா, வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவனால் சேதமடையாதபடிக்கு, அவனால் வரக்கூடிய தீங்குகளுக்கு நாம் தப்புவிக்கப்படும்படிக்கு பவுல் ஒரு கருத்தை சொல்கிறார். எப்பொழுதும் என்ன செய்யுங்க, எபேசியர் 6:18 ஆயுதங்கள் பல இருந்தாலும் பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய சர்வாயுதங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருந்தாலும் அவைகளையெல்லாம் எடுத்து பயன்படுத்தி அவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்துகள் தீங்குகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணாவிட்டால் அந்த ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடிய தன்மை ஸ்தோத்திரம் தெரியாமல் போய்விடல். ஆயுதங்களுக்கு துப்பாக்கிக்கு ஷூட் பண்ணக்கூடிய திறமை இல்லாவிட்டால் துப்பாக்கினால என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஆகையால் தான் எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல் ஜெபத்தோடு விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். பிரேயர் அன்று விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற கருத்தை சொல்லுகிறார். வேதத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் அவர் இயேசு சொன்னார், அப்போஸ்தலர் சொன்னார், இடைவிடாமல் என்ன செய்யுங்க, எப்பொழுதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபத்தை அவ்வளவு வலியுறுத்தி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார் என்றால் பிசாசினுடைய சோதனைகளுக்கு நாம் தப்புவதற்காக தான். இயேசு சொன்னால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி என்ன செய்யுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தானை ஒரு வேடனுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பறவைகளின் கூட்டம் இருக்கிறது, ஒரு வேடன் எந்த பறவையை டார்கெட் பண்ணுவார் என்றால், பறவைகளின் கூட்டத்தில் சில பறவைகள் ஆபத்துக்களை உணர்ந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் போது அங்கும் இங்கும் எங்கிருந்து ஆபத்து வருகிறது என்று சொல்லக்கூடிய விழிப்போடு இருக்கக்கூடிய பறவைகள் சாத்தானுடைய, அதாவது வேடனுடைய கண்ணில் படாது. எந்த பறவை ஒரு கேர்லெஸ்ஸாக வரக்கூடிய ஆபத்தை குறித்து உணராமல் இருக்கிறதோ அதை தான் டார்கெட் பண்ணி என்ன செய்வான், அம்பு எய்வான் அல்லது ஷூட் பண்ணுவான். ஸோ அதுபோல கிறிஸ்தவ மக்கள் ஜெபிக்காம அசால்ட்டாக நிர்விசாரமாக இருப்போம் என்றால் சாத்தானுடைய அம்புகள் நம்மை தாக்கலாம். சாத்தானால் வரக்கூடிய மோசங்கள் தீங்குகள் நம்மை சந்திக்கக்கூடும். ஆகையினால சாத்தான் தான் நம்பர் ஒன் எனிமி. அவனிடத்திலிருந்து பல தீங்குகள் வருகிறபடினாலே அதுக்கு தப்பும்படி நாம் எப்பொழுது என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா சொல்லுங்க, ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா தீங்கு செய்வ தேவ பிள்ளைகளுக்கு தீங்கு செய்வதான் அவனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. பைபிளில் வாசிக்கிறோம், இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு மனுஷன் தன் தோட்டத்திலே தன்னுடைய கோதுமையை விதைத்து விட்டு அவன் நித்திரை செய்கையில் அவனுடைய எதிராளி வந்து அந்த தோட்டத்துக்குள் என்ன செய்தான், களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். பொதுவாக ஸ்தோத்திர நாட்களிலே வயலிலே கோதுமைகள் விளையேறப்பட்ட தானியங்களை விதைத்தவர்கள் எதிராளிகளால் களைகள் விதைக்கப்படாதபடி விழித்திருப்பார்கள். நாட்களில் ஒருவருக்கு சேதம் உண்டாக்க வேண்டும், நஷ்டம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நினைக்கிற எதிராளிகள் பல விதத்தில் நஷ்டத்தை உண்டாக்குவதில் இது ஒரு நஷ்டம், களைகளை விதைத்து செல்வார்கள். ஆகையினாலே அந்த தோட்டக்காரன் நித்திரையாய் இருக்கையில் அவனுடைய எதிராளி வந்து அவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கும்படி என்ன செய்தானா, களைகளை விதைத்தான். ஆகையினால நாம் விழித்திருக்கும் போது சாத்தானால் வரக்கூடிய தீங்குகளுக்கு தப்ப முடியும். எல்லா தீங்குகளும் சாத்தானால் வருகிறது என்று சொல்ல முடியாது. பிரைஸ் காட், நிறைய கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் சாத்தானையே குற்றம் சொல்வார்கள். அதுவும் தவறாக இருக்கிறது. குறிப்பாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த நெருக்கத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள். தேசத்தில் மழை இல்லை, வறுமை, மழைத்தாழ்ச்சி,
தண்ணீருக்காக பிரபுக்கள் பிள்ளைகளை அனுப்புகிறார்கள். அங்கே நீரூற்றுகள் எல்லாம் போய் தேடி பார்த்தும் தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் வெறும் பாத்திரத்தோடு திரும்பி வருகிறார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் இக்கட்டு வந்திருக்கிறது. பிரபுக்கள், சாதாரண மக்கள், குடிமக்கள், விவசாயிகள், மிருக ஜீவன்கள் எல்லோருமே பாதிக்கப்பட்டார்கள். இதுக்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினது. அல்லேலூயா. ஏழாம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கையில், கர்த்தாவே, எங்கள் அக்கிரமங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சியிட்டாலும் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்யும், எங்கள் சீர்கேடுகள் மிகுதியாய், எங்கள் சீர்கேடுகள் என்று சொல்லும் சீர்கேடு, அவர் பாக்ஸ்லைடிங், எங்க சீர்கேடு என்றால் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகிவிட்டபடினாலே உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எங்கள் சீர்கேடு மிகுதியாயிருக்கிறது, எங்கள் அக்கிரமம், எங்களுடைய பாவங்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இந்த 14 அதிகாரம் முழுவதும் பார்க்கும் போது யூதா துக்கிக்கிறது, அந்த வசனம் எருசலேம் கூக்குரல் எழும்புகிறது. அப்ப பாருங்க, அந்த எருசலேம் நடுவிலே கூக்குரல், பற்றாக்குறை, கஷ்டம், மக்கள் எங்கு பார்த்தாலும் உணவுக்காக அலைந்து தெரியக்கூடிய அந்த சூழ்நிலை வருகிறது. இது எதனால் அவர்களுக்கு வந்ததென்றால் கர்த்தரை விட்டு அவர்கள் விட்டு விலகினதினாலே. ஆண்டவர் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை என்ன செய்வேன், உங்கள் தேசம் பலன் கொடுக்கும், நீங்கள் என்னை விட்டு பின்வாங்கி போனீர்கள் என்றால் வானம் இரும்பாகவும் பூமி வெங்கலமாகவும் போகும். நீங்கள் எனக்கு உரமாய் பாவம் செய்து என் கட்டளை மீறி நடக்கும் போது வானம் இரும்போய், அந்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க, லேவியராகமும் 26 அதிகாரம் 4 வசனத்திலே, ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே அதிகாரம் 29 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தை இரும்பை போலவும் பூமியை வெண்கலத்தை போலவும் மாற்றுவேன், நீங்க என்னை விட்டு பின்வாங்கி போனார். அல்லேலூயா. சோ இங்கே இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு விலகின போது அவர்கள் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை சந்தித்தார்கள். அப்போ மெயின் ஒன்று சாத்தான், ரெண்டாவது நம்முடைய பேக்ஸ்லைடிங். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால் நாம் எங்கேயாவது பின்வாங்கி போயிருக்கிறோமா, எந்த விஷயத்தில் கர்த்தரை விட்டு விலகியிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து துன்பங்கள், ஸ்தோத்திரம், கஷ்டங்கள் நம்மை சீர்தூக்கி பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் என்று துன்பங்களின் நடுவில் செல்லக்கூடிய மக்கள் தங்களை ஆராய வேண்டும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.